ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். ஆக்சுவலி இவங்க வந்து என்னோட டைரக்ட் கிளாஸ் ஆரிவர்க் ஸ்டூடெண்ட். இவங்க சத்யா வந்து ஒரு ஃபுல் பிளவுஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அது உங்ககிட்ட காட்டணும் தான் இந்த வீடியோ. சத்யா, எப்படி போயிடுச்சு உங்களுக்கு கிளாஸ், எப்படி ஃபினிஷ் பண்ணீங்க? நான் மேம் சொல்லி கொடுத்தாங்க, மேம் ஈஸியாக இருந்தது. அப்புறம் வீட்டிலேயே நான் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பிளவுஸ் பார்க்குறதுக்கே. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க சத்யா? நான் டெய்லரிங் தாங்க. ஆல்ரெடி டெய்லர் நீங்கள்? வீட்டில் குழந்தைங்க கார்மெண்ட்ஸில் ரெடிமேட் ஸ்டிச் வாங்க பண்ணி தைச்சிட்டு இருந்தாங்க. ஓகேப்பா, ஓகே. ஸோ இப்போ வந்து ஆரிவர் கற்றுக்கணும்னு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்க? ஒரு 2 வருஷத்துக்கு முதலே கேட்டேங்க மேம், அப்போ வந்து ஜாயின் பண்ண முடியல. சரி, இப்போ மறுபடியும் ஒரு தாட்டி ட்ரை பண்ணிவிட்டு, சரி இப்போ வந்தே ஆகணுமே கோசரமே வந்து ஜாயின் பண்ண வந்துட்டீங்க. யார் வீட்டிலேருந்து குழந்தை சேர்த்து விட்டது கிளாஸ்? ஹஸ்பண்ட் தாங்க. ஹஸ்பண்ட் சேர்த்து விட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகே. ஸோ இப்போ ஆரிவர்க் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே ஒரு தொழில் கற்றுக்கிறது வந்து அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நம்மளும் அதுலேருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா. ஸோ இப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா? இருக்குங்க மேம், இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வரைக்கலாவது நம்ம செஞ்சுக்கணும். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வெளியே கொடுத்து தாங்க மேம் செஞ்சோம், அதனால் ரொம்ப காஸ்ட் ஆகுது. சரி, நம்ம வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுக்கிறதுக்கோசமாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு கோசம் தாங்க மேம் ஜாயின் பண்ணேன். இப்போ கேட்குறாங்க, வீட்டுக்கிட்டையும் கேட்டிருக்காங்க. நான் முடிச்ச வாட்டி நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேங்க மேம். அப்படியா? ஸோ இப்போயே ஆர்டர் வந்து ரெடியாக இருக்கு. சத்யா வந்து அவ்வளோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இது போஸ்ட் பண்ணோன்னா ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்கலாம். ஸோ அவங்க பரவாயில்லையே, நம்ம ஃப்ரெண்டாக, நம்ம தெரிஞ்சவங்களா, இவ்வளோ அழகாக ப்ளவுஸ் போட்டிருக்காங்களே அப்படின்னு. இதில் சொல்லுங்கள் சத்யா, என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இதெல்லாங்க மேம் செயின் ஸ்டிச்சு, பீட் ஒர்க்கு, அப்புறம் ஸ்டோன், குந்தன் ஸ்டோனு, அதுதாங்க மேம் அதிகமாக இருப்போம். ஃப்ரெஞ்ச் நாட்டு, அப்புறம் ஃபில்லிங் ஸ்டிச்சு, ஜர்தோசி, ஓகே, அப்புறம் கலர் பீடு எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸை முடிச்சாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த டிசைன் எதுலேருந்து எடுத்தீங்க? நீங்களே கிரியேட் பண்ணீங்களா இல்லை நெட்டில் பார்த்து எடுத்து காட்டு? இல்லை மேம், இது வந்து ஆக்சுவலாக வந்து சாரியில் வர இந்த ஃப்ளாருங்க மேம். ஓகே. சாரியில் செக்ஸ் வரும், அதை பேஸ் பண்ணி இந்த செக்ஸ் போட்டு குந்தன் ஸ்டோன் எல்லாம் யூஸ் பண்ணிடுவோம் வச்சு. அப்புறம் இந்த கலர் அந்த சாரி ப்ளவுஸுங்க மேம், ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்லீவுமே வந்து கரெக்டாக அந்த பார்டர் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி தான் இல்லையா? ஃப்ரண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆரிவர்க் ப்ளவுஸ் போடும்போது எப்படி நர்வஸாக இருந்துச்சா, இல்லை ஸ்டிச் எல்லாம் தெளிவாக கற்றுக்கிட்டதுனால? இல்லை கற்றுக்கிட்டேங்க மேம், கொஞ்சம் வந்து தயக்கமாக இருந்தது எப்படி போட போகிறோமோ. அப்போ போட போட கொஞ்சம் எனக்கு பயம் போயிடுச்சு. உங்கள் டெய்லரிங் ஆரி டீச்சர் உங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுத்தாங்க? அவங்க நல்லா சொல்லித்தராங்க மேம். தெரியலனா கூட டவுட் கேட்டால் கூட சொல்கிறாங்க. அப்புறம் அதை நல்லா 2-3 தாட்டி நமக்கு தெரியலனா கூட கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆன வாடி தான் மேம் போடவே ஆரம்பிக்கிறோம். வீட்டில் சில இடத்துல வந்து திரும்ப திரும்ப கேட்கும்போது என்னடா இத்தனை முறை கேட்குறாங்கன்னு தோணும். ஸோ இங்கெல்லாம் அது எப்படி உங்களுக்கு? இல்லைங்க மேம் சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க மேம் போடுறதுக்கு. ஹோம்ஒர்க்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க. நீங்கள் கரெக்டாக அதை ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணிக்கலாம் செஞ்சுருவாங்க மேம். பரவாயில்ல, ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிட்டு. ஸோ இந்த அளவுக்கு அழகாக ஸ்டிச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சூப்பராக ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். நீங்கள் டெய்லரிங்கோடு சேர்த்து இந்த ஆரி இன்க்ளூட் பண்ணும்போது இன்னும் உங்கள் பிஸ்னஸை அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கு இது ஒரு முதல் படி. ஓகேவா? ஸோ எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு எப்போ என்ன சப்போர்ட் தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். என்ன டவுட்னாலும் நீங்கள் நேரில் வரலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ மேம்.